கிரிக்கெட்டில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளது. இந்த நிலையில் இன்றைய ஆட்டம் ரசிகர்களின் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10 நாடுகள் இடையிலான 13வது உலகக்கோப்பை போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் 5வது லீக் ஆட்டத்தில் உலக தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் இந்திய அணி 5 முறை சாம்பியனான ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த ஆண்டில் ஒருநாள் போட்டியில் ரன் குவிப்பில் முதலிடத்தில் இருக்கும் தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் டெங்கு காய்ச்சலால் அவதிப்பட்டு வருவதால் இன்றைய ஆட்டத்தில் ஆடமாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளாக ICC கோப்பையை எதனையும் வெல்லாத குறையை போக்க தீவிரமாக தயாராகி வரும் இந்திய அணி இந்த உலகக்கோப்பையில் சொந்த மண்ணில் வெற்றியுடன் தொடங்குமா என்று ரசிகர்கள் ஆவல் கொண்டுள்ளனர். இந்திய ஆஸ்திரேலிய இந்த இரு அணிக்கும் ஒருநாள் போட்டியில் இதுவரை 149 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ள நிலையில் 83 போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் 56 போட்டியில் இந்தியாவும் வென்றுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சமீபத்தில் நடந்த ஆசிய கோப்பை மற்றும் அதனை தொடர்ந்து நடத்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை வென்றதால் திடமான நம்பிக்கையுடன் இந்த போட்டியில் களமிறங்கும் என ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.